Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா gardening வீடியோ தாங்க பார்க்க போறோம். நம்ம கொஞ்சம் நர்சரியில நாற்றுக்கள்லாம் போட்டு வச்சிருக்கோம். அதையெல்லாம் வந்து நம்ம இப்ப மாற்றி நட போறோம். அது வந்து எப்படி நட போறோம்ன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. என்னன்னா நம்ம எப்பொழுதுமே நாற்றுக்களை வந்து மாற்றி நடும்போது ஈவினிங் டைம்ல நடுங்க. அப்பதான் வந்து நமக்கு வந்து காலை வரைக்கும் நமக்கு வந்து நிழலாவே இருக்கும். அப்ப வந்து நாற்றுக்கள் வந்து நல்லா வளர ஆரம்பிக்குங்க. நாம இதே காலையில வச்சோம்னா வெயில்ல வந்து நமக்கு வந்து வாடி போறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குதுங்க. அதனால வந்துட்டு எப்பவுமே நாற்றுக்களை நான் மாற்றி நடும்போது ஈவினிங் டைம்ல நடுங்க. அதுதான் வந்துட்டு கரெகட்டான டைமிங்கா இருக்கும். ஓகே फ्रेंड्स இப்போ நாம நாற்றுக்களை எல்லாம் வந்து மாற்றி நடலாம். வாங்க அத நாம இப்ப போய் பண்ணலாம். ஓகேங்களா பாருங்க फ्रेंड्स நாற்றுக்கள் எல்லாம் வளர்ந்து தயாரா இருக்கு. இதெல்லாம் நாம மாற்றி நட போறோம். இது வந்துட்டு பொடலங்காய் நாற்று. இது வந்துட்டு சுரக்காய் சுரக்காய் நாற்று. இது வந்துட்டு பீர்க்கங்காய் நாற்று. இங்க பாருங்க நாற்றுக்கெல்லாம் வளர்ந்து தயாராயிடுச்சு. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ மாற்றி நட போகிறோம். வாங்க எப்படி நடுறதுன்னு பார்க்கலாம். நர்சரி ட்ரே வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு தட்டு தட்டினீங்கன்னா நாற்றுக்கள் வந்து தனியாக உங்களுக்கு வந்து அப்படியே எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடுங்க. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு நாற்றுக்கெல்லாம் எடுத்து நம்ம நட போகிறோம். வாங்க எப்படி நடுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அப்படியே எடுக்கிறதுக்கு பாருங்கள். வாங்க இது எல்லாத்தையும் நம்ம எப்படி மாற்றி நட போகிறோம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு குழி பறிச்சுட்டு அந்த குழிக்குள்ளே வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நாற்றுக்களை எல்லாம் மாற்றி வச்சாச்சு. ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக வளர்ந்த நாற்றுக்களை மட்டும்தான் நாங்கள் இப்போ மாற்றி வச்சுருக்கோம். இப்போ வந்துட்டு நம்ம செடிகளுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கு நம்ம பஞ்சகவ்யா கொஞ்சம் எடுத்துக்க போகிறோம். ஒரு ஒரு மூடி வந்துட்டு நம்ம 2 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம வந்துட்டு தெளிக்க போகிறோம். இப்போ செடிகளுக்கு நல்லா வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ எல்லா செடிக்கும் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். இதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. இல்லை நீங்கள் தெளித்து விட்டால் கூட ஓகே தான். நம்ம பஞ்சகவ்யம் கலந்த தண்ணி ஊற்றுறனால இது செடி வந்து பூச்சிகள் வராமல் தடுக்குங்க. சிறந்த பயிரூக்கியாக செயல்படும்.
நல்லா வந்து வளர்கிறதுக்கு உதவி பண்ணுங்க. உங்ககிட்ட பஞ்சகவ்யா இல்லைனா ஜீவாமிர்தம் இந்த மாதிரி எது இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி நீங்கள் செடிகளுக்கு தண்ணி விடும்போது உங்களுக்கு வந்துட்டு நல்ல பலன் கிடைக்குங்க, செடி வந்து நல்லா க்ரோவாக வளர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாற்றுக்களை வந்து மாற்றி நட்டாச்சு, செடிக்கு தண்ணியும் ஊற்றியாச்சு. இந்த நாற்றுக்கள்லாம் வந்து எப்படி வளர்ந்துருக்குங்கிறத நான் கொஞ்சம் ஒரு வாரம் கழித்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நம்ம நாற்றுக்களெல்லாம் நடவு பண்ணி முடித்தாச்சு. வர ஞாயிற்றுக்கிழமை கரூரில் வந்துட்டு விவசாய கண்காட்சி நடக்குது. அது வந்து எந்த இடத்துல நடக்குதுன்னா கொங்கு மண்டபத்தில் நடக்குது. காலையில் 6 to 9 கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் போய் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நாட்டு காய்கறி விதைகள் கிடைக்கும், கிழங்கு வகைகள், அப்புறம் வந்துட்டு பழச்செடிகள், ரோஜா செடிகள், பழக்கன்றுகள், இந்த மாதிரி எல்லாமே வருதுங்க. ஐக்ரப் அக்ரிகல்ச்சர் அவங்களும் வந்துட்டு இதில் வந்து எல்லா செடிகளும் கொண்டு வராங்க, விதைகள்லாம் கொண்டு வராங்க. தேவை இருக்கிறவங்க போய் வாங்கிக்கோங்க. கரூருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க வர முடிஞ்சவங்க போய் கண்டிப்பாக வந்துட்டு இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இயற்கை இடுபொருட்கள்லாம் கிடைக்கும், விவசாய கருவிகள்லாம் கிடைக்குது. அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த விவசாய கண்காட்சிக்கு நீங்கள் போய் பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.